ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்டஃபி சமையல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் புதுசாக அமைச்சிருக்க மாடித் தோட்டத்தை பற்றி பார்க்கலாம் ஓ இது வந்து ஒரு குரோட்டன்ஸ் குரோட்டன்ஸ் அது மாதிரி இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் தான் இது வந்து இப்போ தான் நேற்று தான் வாங்கி நாங்கள் இந்த மாதிரி வச்சிருக்கோம் ஸோ செடி வாங்கி வச்ச உடனே அது எப்படி இருக்கும் பாருங்கள் இது வந்து பிச்சிப்பூ கடையிலேருந்து வாங்கினவுடனே இந்த மாதிரி இந்த சைஸ்ல தான் இருக்கும் இது வந்து ஒரு கொடி மாதிரி போகும் இந்த மாதிரி சின்ன தொட்டியே இந்த பிச்சிப்புக்கு போதும் போதுமானது இதுவும் ஒரு ஷோ பிளான்ட் தான் வீட்டில் சப்போஸ் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுன்னா அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் அதே மாதிரி ஒரு ஷோ பிளான்ட் தான் இது வந்து இப்போ வாங்கின உடனே இது சின்னதாக இருக்கு இது வளர்ந்த நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும் பாருங்க அதை நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டாச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வீட்டுக்குள்ளே கூட வைக்கலாம் இன்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இதுவுமே ஒரு ஷோ பிளான்ட் தான் இது வச்சு ஒரு நாள் தான் ஆகுது இந்த பிளான்ட்டில் அதனால் சின்னதாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நல்லா அடர்த்தியாக வரும் இது வந்து மஞ்ச செம்பருத்தி பூ பாருங்க இது வாங்கி வைக்க போச்சுல இந்த மாதிரி ஒரு மொட்டு இருந்துச்சு இப்போ இன்னைக்கு பூத்துட்டு இது இந்த ஒரு மாதிரி இதோட சின்ன பாட்டே இதுக்கு போதும் பாருங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ சைட்ல இருந்துலாம் நல்ல பிரான்ச்லாம் வந்து வரும் அதே மாதிரி இது வந்து மஞ்சள் கலரு சாமுந்தி சமுந்திப்பூன்னு சொல்லலாம் மஞ்சள் கலர் இந்த மஞ்சள் கலர் பூ வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பூவாக தான் வரும் கொத்து கொத்தாக வராது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் வரும் நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லோ கலர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இது பூத்து முடிச்சோடே நம்ம கட் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் அடர்த்தியாக வரும் அதே மாதிரி இது வந்து மல்லிப்பூ பார்த்தீங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெம் தான் இருக்குது வாங்கி வச்ச உடனே இவ்வளோ சின்னதாக இருக்குது ஆனால் இது பெருசாகவும் நல்லா அப்போ கட் பண்ணி கட் பண்ணி விட்டாச்சும் நல்லா அடத்தியாக வரும் அதே மாதிரி இது வந்து நாட்டுப்பூ சொன்ன மாதிரி இது வந்து மாலைக்கு கொறுக்கிற பூ நல்லா மணக்கும் ரோஸ் இது வந்து மாலைக்கு கொறுக்கிற அந்த ரோஸ் மாதிரி ரோஸ் பெருசாக நல்லா வரும் பாருங்கள் வாங்கச்சியில் ரெண்டு மொட்டை இருந்துச்சு அதில் இது வந்து துளசி துளசி வந்து மோஸ்ட்லி சளி இந்த மாதிரி இதுக்கெலாம் சாப்பிட்லாம் டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு துளசி இலையை எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதுவும் சாமந்திப்பூ தான் இது வந்து மெ இது வந்து ஒயிட் கலருக்குள்ள சாமந்திப்பூ பாருங்கள் இந்த மாதிரி பஞ்சு பஞ்சா நல்லா பூத்துருக்கு எல்லோ வந்து ஒத்து ஒத்தையாக தான் வரும் ஒயிட் வந்து நல்லா பஞ்சா பூக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்க இது ஃபுல்லாக பூத்து முடித்தப்போ நம்ம நல்லா கட் பண்ணி விட்டாச்சும் திருப்பி அதே மாதிரி அடர்த்தியாக வரும் அதே மாதிரி இது வந்து பன்னீர் ரோஸ் குழா செடி வாங்கி வைக்கச்சில் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு இது வச்சு ஒரு டென் டேஸ் ஆகுது அது மாதிரி இது ஒரு ரோஸ் ரோஸ் தான் இது வந்து ரொம்ப டெலிகேட்டான ரோஸ் என்ன பாருங்க இது வந்து ஃபேண்டா கலர் ரோஸ் சின்ன சின்ன பட்டன் ரோஸ் மாதிரி இல்லை அதனால் கொஞ்சம் பெருசாக நல்லா வரும் அது மாதிரி இதுவும் ரெட் கலரில் நல்லா இருக்குது ரோஸ் பார்க்க டார்க் ரெட் கலர் ரோஸ் அது மாதிரி இது வந்து ஓமவல்லி இதுவும் அது மாதிரி சளிக்கு இது அந்த துளசி இலை ரெண்டு ரெண்டு எடுத்து அப்படி சாப்பிட்டாச்சுன்னா நல்லது இது வந்து ஒட்டு மாங்கன்னு ஹைப்ரிடுன்னு சொல்லுவாங்க இது நாங்கள் வாங்கச்சிலே இந்த மாதிரி சைஸில் இருக்குது சைட்லலாம் நல்ல பிரான்ச்செல்லாம் விட்டுருக்கு இனி இப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இதில் பூ வச்சு காய் காய்ச்சிரும் இந்த செடி இந்த மாதிரி கண்ணுக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியாக வைக்கணும் இது வந்து லெமன் பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தொட்டி இருந்தால் அது ரொம்ப நல்லது லெமன் இந்த மாதிரி சைஸில் இருக்கு இது கொஞ்சம் நல்லா பெருசாக ஒரு ஆள் உயரத்துக்கு வரும் இதுவும் ஒட்டு தான் இது வந்து ஆரஞ்சு பழம் இப்போ வந்து இது காயாக இருக்குது இது பழுத்த உடனே கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி பெரிய தொட்டியாக வச்சுக்கிடணும் இந்த மாதிரி தொட்டியில் வச்சால் நல்ல ரூட்ஸ் எல்லாம் போகும் அப்பப்போ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் பாருங்கள் இது வந்து கருவேப்பிலை மோஸ்ட்லி கருவேப்பில சிட்டி பொறுத்த இடத்துலலாம் கிடைக்காது ஸோ இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி வச்சாச்சுன்னா அது நல்ல பெருசாகனா நம்ம வீட்டு யூஸ்க்கு ஆகிக்கிடும் அதே ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கோம் இது வந்து பழம் இந்த செடி வாங்கச்சிலே இந்த மாதிரி சைஸில் தான் இருந்தது பாருங்கள் இந்த மாதுளைக்கு ரொம்ப பெரிய தொட்டிலாம் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வ வச்சிருக்கோம் இது இனிமேல் தான் பூ விட்டு காயெல்லாம் காய்க்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது வந்து சப்போட்டா இதுவும் அதே மாதிரி ஹைப்ரிட் ஒட்டு மாக்காத்தான் கீழே பாருங்கள் வாங்கச்சிலே இதில் ஒரு கா காய் இருக்குது ரெண்டாவது சைட்லலாம் பூவெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த காயின்னு எப்படியோ ஒரு ஒன் மந்தில் இது பழுத்துரும் அதே மாதிரி ஒரு மூணு நாலு மாதத்தில் இது வந்து நல்லாவே வந்துடும் ஒரு ஆள் ஹைட்டு வரைக்கும் வரும் அப்பப்போ அதை நம்ம கட் பண்ணி விட்டாச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வந்துடும் பாருங்கள் இதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தொட்டியாக வச்சாச்சுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா வளரும் ஸோ வளரச்சில் வளர்ச்சி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு மீதி ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி விட்டாச்சுன்னா போகும் இது வந்து கொய்யா இதுவும் ஒரு ஒட்டு ஒட்டு தான் இது ஏற்கனவே இந்த பாருங்கள் வேங்கச்சில இந்த மாதிரி ரெண்டு பூ இருந்துச்சு அதில் இப்போ கொய்யா வந்து நல்லா சின்னதாக ரெண்டு கொய்யா காய் வந்திருக்குது இது வந்து நாங்கள் தான் வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் ரெண்டு மாசத்தில் நல்லா பெருசாகனு திருப்பி ஒரு வீடியோ போடுவோம் ஸ்டெஃபி சமையலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ